சரியான மூன்று அக்னியை சுத்திகரிக்கப்பட வேண்டும். குறைவான சுத்திகரிப்பு குறித்து பேசப்பட்ட அடுத்தது புதிய இருந்து பாவியான மனுஷி உடைக்கப்பட்டு உள்ளான சுத்திகரிப்பு. விபச்சாரஸ்திரி தேவனுடைய பாதத்தில் அழகு பாவத்தை அறிக்கை செய்யும் கண்ணீரினால் தன் ஆண்டவருடைய பாதத்தை நினைத்து அவருடைய சிலையினாலே ஆண்டவருடைய பாதத்தை கழுவி கையில் இருந்த விலை உயர்ந்த வெள்ளை கோலத்தை எல்லாரும் சொன்னால் இதை விற்று நீ யாருக்காவது கொடுக்கலாம் என்றாலும் யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு ரட்சிப்பு கிடைக்காது, கர்த்த பாதத்தை முடிச்சாலும் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று அவள் முடிச்சினால் தான தர்மங்களை நாம் செய்தால் எத்தனை ஆயிரங்கள் லட்சங்களை யாருக்கெல்லாம் கொடுத்தாலும் நமக்கு சுத்திகரிப்பு கிடைக்காது. ஆனால் தேவனுக்காக நம்ம செய்ய போகிறேன் நம்ம கொடுக்கிறது நம்மை கொடுக்கிறது அது உண்மையாக இருக்குமானா பொறுமைகள் அல்ல உண்மையாக கர்த்தருக்கு கொடுப்போமானா தேவன் நம்மை சுத்திகரிக்க வல்லவராக சொல்ல சில இடங்கள்ல ஆசீர்வாதம் தட்டு எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சபையில ஏறப்படுவாங்க. நம்ம சபையில இருக்காங்கன்னு தெரியாது கிடையாது இல்லை. ஆனா அந்த ஆசீர்வாதம் தட்டை பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுவாங்க சபையில. இயேசு நாங்கள் அந்த நாட்கள்ல புறாமுக்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் சாப்பிட்டு எடுத்து அடித்து என்ன பண்ணாரா விரட்டி அடித்தான். அநேக திருச்சபையில சுத்திகரிப்புக்கு பதிலாக வியாபாரம் மூடிக்கொண்டிருக்க ஆவியானவர் இன்னைக்கு கண்ணியோடு நிற்கிறார். சாட்டையை இயேசு எடுக்கலன்னா பவுல் சாட்டி எடுத்திருக்க முடியாது. பவுல் சாட்டி எடுக்கலன்னா உள்ளே அங்க யாராலையும் என்ன செய்ய முடியாது கடிந்து பேசி ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க முடியாது. இரு கருங்குள்ள ஒன்று எடுக்கிறவர்களையும் வெட்டும் அடுத்தது வைக்கிற இடத்தையும் வெட்டும். அல்லேலூயா. இந்த பரிமளத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது யாவருக்கும் பொதுவானதா இருக்கிற கையை வைத்து வச்சிருக்க இந்த இவர்களுக்கு தான் அவர்களுக்கு தான் என்று நாம் மற்றவர்களுக்கு சொல்ல அது நமக்கு என்று சொல்லி பல கத்திருந்தார். எத்தனை நாமே சொல்றீங்க அடுத்த உண்டாவது நல்ல நம்ம பார்க்கிற போது ஈஸ்வரனாலே கழுவப்படுகிறது. கேது மரத்தை குறித்து கட்டையை குறித்து ஒரு வெளிப்படுத்துற தெய்வம் வெளிப்படுத்த விஷயத்தை உங்களோடு பேசினேன். கேது கட்டை யார் கூப்பிட்டிருக்கிறோம் நம்மை குறித்து நம் சரீரத்தை குறித்து இரண்டு சுத்தமான குருவிகள் என்று வேதத்திலே காண்பித்தோம். அது நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா. மூன்றாவது சிவபொருள். அந்த சிவபொருள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துக்கு ஒப்பனை கூட்டத்துக்குள்ள நம்முடைய ஆத்மாவில நம்முடைய ஆவியில நம்முடைய சரீரத்துல சில விதமான கொள்கைகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சொல்றோம் நம்ம என்ன சொல்றோம்னா சுத்திகரிக்கப்பட்டோம் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு போனோம். ஆனா வாழ்க்கை என்ன ஆகல டிரான்ஸ்பர்மேஷனே மாறல ஒரு மறுபடியும் இன்னும் வரவே இல்லை. அதுதான் இன்றைய கால சூழ்நிலையை பார்க்கிற போது அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பரிதாபம். ஒரு முழு மாற்றம் ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஆமை சொல்லுங்க பார்த்தோம் எத்தனை பேர் முழுசா மாறணும்னு நினைக்கிறீங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கதான் விரும்புகிறேன் தெய்வை தலைவர் சொல்லுங்க. மனிதனை பிரியப்படுத்த நான் இங்கே வரவில்லை. இந்த மொழி என்னை ஆண்டவருக்கு அழைத்து வந்ததுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் என்பது நான் அறிந்திருக்கிறேன். இந்த வருஷத்துல எனக்கு எங்கேயுமே கடைசி புக்கிங் ஆகவே இல்லை. என் மனைவி கேட்டாங்க என்னப்பா வருஷ வருஷம் புக் ஆகும் இந்த வருஷம் புக்கிங் ஆகல என்ன ஆச்சு. நான் சொன்னேன் எல்லா வருஷத்துலயும் புதுசா வந்தவங்க எல்லாம் புக் பண்ணிருப்பாங்க என்ன மறந்துருப்பாங்க பரவாயில்ல கத்திரிக்கு சுத்தமா இருந்தா நான் புக்கிங் ஆக அமைச்சிருக்க அப்படி சொல்லிட்டு ரெண்டு நாள் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே
உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் எனக்கு ஊழியம் தாங்க, இல்லை எனக்கு புதிய வருஷத்துக்கு ஆயத்தமாகிறேன் என்று சொல்லி நான் ஆயத்தமாகி உபவாச ஜபத்தில் இருந்து கொண்டிருந்த போது திடீரென்று அன்ப ஐயா எங்களுடைய ஐயா மூலமாக இந்த ஊழியத்தை கத்துற எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். இதற்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் அப்பாயின் பண்ணாங்க, அதாவது சரீரத்தில் பலவீனம், அந்த ஊழியர்களுக்காக எல்லா கையை வைத்து சோழம் ஆண்டவர் ஒரு சுகந்தாரம்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே மேக்ஸ்வெல் கிளாசஸ் ஐயாவுக்காக நம்ம செப்பிக்கிறோம், அவருக்கு பூர்ண சுகம் தொடங்குகிறார், தீர்மான செய்ய தொடங்குகிறார். அவர் இங்கே இருந்து செய்ய வேண்டிய ஊழியர்கள் உன் மகனாகிய நான் அடியை வந்து நின்று செய்ய கர்த்தரும் ஜனங்களை ஆசீர்வதியும் அவரையும் ஆசீர்வதிக்கிறார். உங்க
இயேசுனால இறைவன் இல்லை, எல்லாம் அல்ல இறைவன் என்று சொல்லி பேசுவார். எனக்கு நிறைய பேரு வெளியே இருக்கக்கூடிய சொல்லுவாங்க, என் மதம் சம்மதம் அப்படின்னா மதம் எவ்ரி மதம் எல்லா மதம் எல்லா ரிலீஜியும் எனக்கு சம்மதம். ஆனா நாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கையை தெளிவு சொல்லுவார், எல்லாம் அல்ல இறைவன் என்று சொல்லுகிறதையும் எம்மது சம்மதம் என்று சொல்லுகிறதும் கத்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முதல் இருக்கவே கூடாது. தேவன் ஒரு பிரத்யட்சமாய் வெளியேற்றமாக இருக்கிறார். அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் தேவனுடைய குமாரன். யோவான் 3:14 சொல்லி இருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பெறார் குமாரனை விசுவாசிக்கிற எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து அவரை தங்களை என்ன
சொல்ல மாட்டீங்க. நான் அந்த வஸ்திரத்தெல்லாம் துவைக்கிறது யாரு? வீட்டுக்காரமா? வீட்டுக்காரமா? இப்ப வீட்டுக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கையில துவைக்கிறது இல்ல, எதுல துவைக்கிறாங்க? ஆனா சொல்றது இதுல நான் தான் மூச்சு காய போடுறேன். சில சட்டைகள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் கரை கரையாவே தான் இருக்குது. அப்ப ஐயாவுக்கு கோபம் வந்துடும். ஏன் கோபம் வந்து கரை போலியே நான் எப்படி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில போக முடியும்? நான் எப்படி யூனிஃபார்ம், இந்த யூனிஃபார்ம் அசிங்கமா இருக்கு, அழுக்கா இருக்கு. உடனே சண்டை சமாதானம் போயிடும், கரை இருக்கு. அப்ப சாதாரண ஒரு சட்டையில நம்ம உள்ளத்துல பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, சட்டையில இருக்கிற கரையை குறித்து எரிச்சல் அடைக்கிறோம், கோபப்படுகிறோம், சண்டை போடுகிறோம், சமாதானம் இல்லாம இருக்கிறோம். ஒரு ஜஸ்ட் ஒரு வேலைக்கு போடுவதற்கு நம்ம தகுதிப்படுத்துகிறோம். ஆனா உள்ளான இருதயம், உள்ளான வஸ்திரம் அங்கே மிரியா மரணாச்சு.
ஸ்டோர் ஸ்டோர் உன்னை வீட்டில் வைத்துக் கொள்ளவே முடியாது.
நீங்க எவ்வளவு லட்சத்துல ஓடியில நீங்க மெயின் ரோட்ல ஒரு பெரிய சிட்டியை உருவாக்கி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் உங்களை கொண்டு போய் எங்க வைப்பாங்கன்னா அங்கதான் வைப்பாங்க. உங்களை என்னையும் சேர்த்துதான் தேவ பிள்ளையே, இந்த சரீரத்துக்காக பாடு அனுபவிக்கிறாய், ஆனால் உள்ளான சரீரத்துக்காக நீ பாடு அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளி வஸ்திரம் துணி வாங்கணும், துணி வாங்கணும், நியூ இயருக்கு துணி வாங்கணும், கிறிஸ்துமஸ்க்கு துணி வாங்கணும், வாங்கலையா சண்டே. நான் எப்படி சமைக்க போவேன் சண்டே? கடலை வாங்கியாவது துணியை வாங்கி வீட்டுக்கு கொடுத்துடணும், இல்லைன்னா சபைக்கு போற மாட்டேன். ஆனா எதைக்காவது இந்த வஸ்திரம் வேலை கொடுத்த வஸ்திரத்தை குறித்து கவலைப்பட்டுமே, இந்த உள்ளாத மனுஷனுக்காக வஸ்திரத்துக்காக ரட்சிப்பின் வஸ்திரத்துக்காக என்னைக்காவது பிரயாசப்பட்டு போமா, பாடு எடுத்துருப்போமா? அலையா சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய வஸ்திரத்தை தோய்ப்பதற்கு நான் சொல்ற பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சுத்திகரிக்க தண்ணீர் தேவை.
dress எல்லாம் வந்திருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தண்ணீரே தேவை தோய்க்கவே தேவை அழுக்காக அப்படிப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் வந்துருச்சு சில காரியங்கள் பாத்தீங்கன்னா மழை தண்ணி பட்டா கூட நனையாதான் துணி அது என்ன வாட்டர் ரெசிஸ்ட் தண்ணி பட்டாலும் ஒன்றாக நனையாது இது ஆகாது ஆனா உள்ள ஆத்துமா இருக்கிறாங்க இதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு கத்திருக்க சோத்திர அல்லேலூயா சொல்லுங்க தண்ணீர் தேவை பக்கத்துல சொல்லுங்கய்யா தண்ணீர் தேவை அல்லேலூயா இந்த தண்ணீர்ல படைப்பாடுகளை பார்க்கின்ற போது சிலருக்காக நாம் ஜெபிக்கிறோம் சில காரியங்களை பார்க்கின்ற போது யாத்திராகமம் 19:14 வாசிக்கிற போது அவர்கள் தொழுத்தார்கள் என்று பார்க்கிறோம் தண்ணீரிலே அவர்கள் ஜலத்தை கண்டு துணியை வஸ்திரத்தை தொழுத்தார்கள் லேவியராகமம் 14:16 அவனை மறுப்ப வேண்டும் என்று கண்ணீரோடு நினைக்கிறேன் ஏன்னா பரதேசத்திலே
அவனோட ராஜ்யத்தை கர்த்தர் வைத்தார். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய மனிதர் அவன் இடம் பெற்றுக் இருந்தான். இங்கே பார்க்கிறோம் இவ்வளவு சுவாரஸ்யமான இருந்த இந்த ஐஸ்வர்யம் கண்ணீரோட இருந்த ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி லாசரு கிட்ட போய் ஆண்டவரே தயவு செய்து அந்த லாசரு என் வீட்டு வாசல்ல இருந்தான், அவனுக்கு போய் இந்த இடத்தை கொடுத்துரு, என்ன கொண்டு போய் அக்கினியின் கடலில் அடுத்து எது காரணத்துல வைப்பீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. Thank you.
அல்லேலூயா.
உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை பகை. அடுத்தது நம்ம சபையில் இருக்கணும் நடக்கும் நல்லா லைனா உட்கார்ந்து வச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் மட்டும் தனியா போய் மூலையில் வர்றாங்க. அப்ப வச்சு அந்த குரூப்ல பகை சண்டை வந்துடும். அப்ப அங்க எங்க அசை வாழ்வாங்க, எங்க சுத்திகரிக்கப்பட முடியும்? தேவையில்லைய இதெல்லாம் மாறும். கைய வை தலைவர் சொல்லுங்களேன். நாம் இங்க சொல்ற அடுத்தது வாசிங்க, விரோதம் வைராக்கியம் அப்புறம் கோபங்கள். அடுத்தது இதெல்லாம் எப்படி தமிழ்ல தனித்தனியா முடிச்சாங்கன்னு தெரியல. பகையினாலே எல்லாமே வந்துடும். கோபம் சண்டை எல்லாத்தையும் பிரிச்சிருக்கிறார் பைபிள். அப்புறம் பிரிவினைகள், பிரிவினைகள் நான் ஒன்னு சொன்னா அவங்க ஒன்று செய்வாங்க, அவங்க ஒன்று சொன்னாங்க அவங்க ஒன்று செய்வாங்க. இது
பரிசுத்தமானவர் என்று சொல்லப்பட்டார். கை வைக்கிறேன் என்று சொல்லப்பார். நான் தலைவர், நான் இதெல்லாம் இந்த புறமே வேண்டாம் சொல்லுங்க. ஆமே சொல்லுங்க. அடுத்தது கொலைவர்கள், வெறிவர், கரியாட்டு. கரியாட்டு குடிச்சுட்டுதான் கரியாட்டு பண்ணுவா. இன்னைக்கு சபையில எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கரியாட்டு காரணமா டான்ஸ் ஆடுறாங்க. சபையை பக்தி விருத்தி இல்லாத ஒரு ஆட்டம். பக்தி விருத்தி நாங்க நினைச்சுக்கிறான் பெரிய ஆடுற மாதிரி ஆடுறோம், துணியை எடுத்து தரான் கரியாட்டு. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சா பாலிவுட் பிள்ளைகளுக்குள்ள அண்ணாத ஒரு ஆட்டம் வந்துருது, குத்தாட்டம் வந்துருது. கல்யாணம் கத்திரிக்கு சோதர் ராமே சொல்லுங்க பாருங்க, கல்யாணம் கல்யாணம் இந்த கல்யாணத்தெல்லாம் நீங்க நடத்துது முதலாவைகளை வாசிக்கமா. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் சுதந்திரிப்பார்கள். இல்ல சுதந்திரிப்பார்கள் இல்லைங்க, நல்லா வாசிங்க. என் கடன் தெரியுது பத்து மணி இருபது இருபத்தொன்னு பொறாமை பிறவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பான், கொலை செய்கிறவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பான், வெளியாக இருக்கிறவன் கல்யாணம் பண்ணுகிறவன் சுதந்திரிப்பான். என்ன சொல்லுது தேவனுடைய ராஜ்யத்தை தமிழ்நாடு தமிழ்ச்சியா வாசிங்க. பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல பழைய படல சொன்னது போல நியாயப்பிரமாணத்துல சொன்னது போல விசுவாச பிரமாண காலத்திலும் இயேசுவின் பிரமாணத்திலும் பவுல் மூலமாய் காலத்தை சபைக்கு சொல்றாரு. இதெல்லாம் இருந்ததுன்னா நீ பரவாயில்ல போவே படியா தேவப்படைய இதெல்லாம் மாற கைய வைக்கல யோசிக்கிற பாரு இதெல்லாம் நல்லா அங்க விட்டு போக ராமி சொல்லுங்க. நம்ம யாருக்கிட்ட சண்டை போட்டதுன்னா உடனே ஒப்புறவா. சில வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது, பிள்ளைகளுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. எல்லா வீட்டுக்கு போனாலும் ரூம்குள்ள கூட்டி தனித்தனியா இருப்பாங்க. அத்தனை சோத்திர தேவப்பிள்ளை உன் வீட்டுக்குள்ள சமாதானம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஆண்டு பேசுறாரு, சுத்திகரிக்கணும். இதெல்லாம் அன்பு நைத்தியம் ரொம்ப நாம சொல்லுங்க பார்க்கலாம். அலேலூயா. அஞ்சாவது காலம் இருபத்தஞ்சாம் வருஷம் வசனம் வாசிக்கும் போது எபேசியர்ல வாசிங்க பார்க்கலாம். புருஷர்களுக்கு ஆண்டு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. புருஷர்களே என்ன சொல்லுங்க, நல்லா வாசிமா. உங்கள் மனைவிகளில் அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறார் ஐயா சொல்லுங்க. ஐயா வைத்தியக்காரின்னு சொல்லி யோக சொன்ன எதே பார்த்துதான் நிறைய ஊழியக்காரர்களும் நிறைய பேர் என்ன பண்றாங்க. ஒய்ஃப அவர் சொல்றது எப்படி சொன்னாரு, வைத்தியக்காரி போல பிடிச்சிருக்கிறாய், திட்டுற மாதிரி திட்டிட்டு மேல வெள்ளை போல தைலத்தை அழகா பூசுற, நீ நல்லவதான் புத்திசாலிதான், ஆனா எப்படி பேசுற வைத்தியக்காரி போல பிடிச்சிருக்க. கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா. இன்னைக்கு ஐயா மரங்களுக்குள்ள ஒரு கேள்வி நான் வச்சுற உங்கள் சொந்த மனைவி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனத்துல அதை மட்டும்தான் விசுவாசிக்கிறாங்க. ஆனா மனைவிட்ட என்ன பண்றது இல்ல, வைத்தியக்காரியே பெரிய பிசாசே உன்னை கட்டின நாளே எனக்கு பெரிய தலைவலி. இப்ப இந்த பக்கம் எவ்வளவு சந்தோஷம் இருக்க தெரியுமா, பயங்கர மகிழ்ச்சியா இருப்பான், ரொம்ப மகிழ்ச்சி. ஐயோ உங்க அப்ப என் தல்ல கட்டிட்டு போய் சேர்ந்துட்டான், உன்னை வச்சுட்டு நான் சமாளிக்க முடியல. இது அன்பா, இது அன்பா. பாருங்க நிறைய பேர் சொல்றாங்க அது அன்பு இல்லையா. அப்ப அன்புனா என்ன, புது வருஷத்துல ஒன்னாம் தேதி வரும்போது நாளைக்கு ஆரம்பிய சேலையை போய் ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அன்பு. எவ்வளவு சிரிப்பு பாத்தீங்களா, அதுதான் மனைவி உங்க சொந்த மனைவி நேசிக்க கற்றுக்க. அடுத்தது அப்படியே வாசிங்க சீக்கிரம் நானாவது வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொடுத்து ஆமே தண்ணீர் நோக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. சத்தியத்தை
தண்ணீர் மூழ்கினால சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். அடுத்தது கரைத்துறை முதலானவைகளை நீங்க நிறைய மாற்ற முடியாது.
கத்தர் அதை மாற்ற விரும்புகிறார். கையை வைத்து சொல்லுகிறார், கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்.
கணித்துக் கொள்ள நினைக்காதீங்க. சுத்திகரிப்புல நீங்க துய்க்க வேண்டிய விஷயம் தெளிவா அறிந்து கொள்ளுங்க. முதல் ஆதாமை கர்த்தர் உண்டாக்கினார். அவன் விலா எலும்பில் இருந்து ஏவாள் மனுஷியை உண்டாக்கினான். சொந்த வீட்டுக்கு தலைவன் கனவை கனம் பண்ணு. அவன் படிப்பவனும் படிக்காதவன் ஏழைகளும் கஷ்டமானவனும் இது கலக்கப்படுகிற தண்ணீர் அவன் இறங்க அவன் வியாதியை
இயேசுவானவர் இறங்கி போய் ஒவ்வொருத்தருடைய பாதத்தை பிடிச்சு கழுவுன அதுதான் சுத்திகரிப்பு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆள், உயர்ந்தவர், சிறந்தவர், உலகத்தை சிருஷ்டித்தவர். அவர் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து சீஷர்கள் காலை பிடிச்சு, மீன் பிடிக்கிறவன் காலை பிடிச்சு, வரி வசூலிக்கிறவன் காலை பிடிச்சு, கலக மாட்டவன் காலை பிடிச்சு, சோத்திர கலக மாட்டவனுக்கு முத்தமே கொடுத்து என்ன பண்றாரு, இறங்கி போய் கால்களை கழுவினான். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்போ வருஷத்துல ஒரு முறை கால கழுவுங்க, கைய வைக்கிறாம சொல்லுங்க பாருங்க. பாவ கரைகள் எல்லாம் மாறுவதாக சொல்லுங்க பாரு. பாவ காரியங்கள் எல்லாம் மாறட்டும். சபை அதுதான் விரும்புகிறது, ஆண்டவர் அதைதான் விரும்புகிறார். எபேசியருக்கு மறுபடியும் கடைசியா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஐந்தாம் அதிகாரம் 26-27 வாசிக்கிற போது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுங்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைக்குறை முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சுதந்திரமாக மகிமையுள்ள இந்த 100 வருஷ சபை எப்படி இருக்கணும்? இந்த கட்டிடத்தை பற்றி பேசவில்லை, நீங்கள் உங்களை விட்டு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் மகிமையுள்ள சபையாக கத்திற்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். சொல்லுங்க பாருங்க, யாரும் நம்மளை பார்த்து ஒரு குறையா சொல்லவே கூடாது. பக்கத்துல பார்த்து கையை நீட்டி யாரும் நம்மள கூடாது, தப்ப பேசவே கூடாது. மகிமையுள்ள சபையாய் கத்தர் இருக்கணும். வெளிப்படுத்தல் விசேஷம் 7:14 எடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிற அப்பொழுது அவர் இவங்க மிகுந்த பக்கத்துல இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை எதனாலே துவைத்தார்களாம், ஆட்டி குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்ந்து வெளுத்தவர்கள் தலைகளான என்று வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பக்கத்தை அவர் என்ன செய்தாரா, அவர் துவைத்திருக்கிற கையை சத்தமா சொல்லலாமே.